வணக்கம். நான் டாக்டர் உமாபாரதி, ஃபெர்டிலிட்டி ஃபவுண்டேஷனில் மெடிக்கல் டைரக்டராக இருக்கேன். இன்றைக்கி வந்து நாம் எக் ஃப்ரீசிங் வந்து எப்போ பண்ணலாம், அதனுடைய எப்படி, அதனுடைய ப்ரொசீஜர் என்ன, அது என்ன சக்ஸஸ் ரேட்டு, கண்டிப்பாக ஒரு குழந்தைக்கு கேரண்டி கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறோம். எக் ஃப்ரீசிங் நான் முதலே சொல்கிற மாதிரி பெண்களுக்கு வயது அதிகமாக முட்டை வளர வெடிக்கிற பவர் குறைஞ்சிட்டே வரும். தரமில்லாத முட்டைகளும் குரோமோசோமலே அப்நார்மல் குழந்தைகள் பிறக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் எக் ஃப்ரீசிங் முதல் முதல்ல வந்தது. இதை வந்து ஃபெர்டிலிட்டி ப்ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை கல்யாணம் ஆனவங்களும் இதை ஃபெர்டிலிட்டியை ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம், கல்யாணம் ஆகாதவங்களும் இன்ஃபர்டிலிட்டியை ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இது யாருக்கு வேணாலும் பண்ணலாம். எந்த வயசில் பண்ணால் நல்லது? நாங்கள் நார்மலாக சொல்கிறது லேட் ட்வெண்ட்டிஸ், 25 to 30 வயதுக்குள் பண்ணுனா ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை 30 to 35 பண்ணலானா கண்டிப்பாக பண்ணலாம், பட் நமக்கு முட்டை கிடைக்கிற வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாகும். ஸோ எவ்வளவு சீக்கிரமாக பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு நிறைய முட்டைகள் கிடைக்கும், சக்ஸஸ் ரேட்டும் அதிகமாக இருக்கும், குரோமோசோமலி அப்நார்மல் குழந்தைகள் பிற்காலத்தில் பிறப்பதற்கு வாய்ப்பு கம்மியாக இருக்கும். ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, இது நார்மலாக நாங்கள் உங்களை ஐவிஎஃப் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். நார்மலாக தீட்டு வந்து ரெண்டாவது நாளில் வர சொல்லி உங்களுக்கு ரெண்டு வகையான டெஸ்ட் எடுக்கிறோம். ஒன்று வந்து டிரான்ஸ்வெஜினல் அல்ட்ராசோனோகிராஃபி, அதில் எத்தனை முட்டைகள் நம்ம கண்ணு தெரியுது, கண்ணுக்கு தெரியுது, ஆண்ட்ரல் ஃபாலிகுலர் கவுண்ட் என்ன, ப்ளஸ் வந்து ஹார்மோனல் டெஸ்ட்டு, ஏஎம்ஹெச், தைராய்ட், ப்ரொலாக்டின், இது மாதிரிலாம் எடுத்து உங்களுக்கு முட்டை வளர்கிற பவர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ் போட ஆரம்பிச்சுடுவோம். இந்த டைம் இந்த இன்ஜெக்ஷன் இவ்வளோ போட்டுக்கோங்கன்னு சொல்லுவோம். ஸோ 6 to 7 நாட்கள் கழித்து மருத்துவமனைக்கு வர சொல்லும் பொழுது திருப்பி உங்களுக்கு ஸ்கேன் பார்த்துட்டுருக்கு, முட்டை தானாக வெடிக்காததற்கும் சேர்த்து இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து கடைசியில் உங்களுக்கு ட்ரிகர் இன்ஜெக்ஷன் இத்தனை மணிக்கு போட்டுக்கோங்கன்னு சொல்லிவிடுவோம். அது ட்ரிகர் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு 30 மணி நேரத்தில் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும், சாப்பிடாமல் வரணும். அன்னைக்கு 34 மணி நேரத்தில் உங்களுக்கு செடேஷன் கொடுத்து உங்களுடைய முட்டையை அல்ட்ராசவுண்ட் கைடோட கீழ் வழியாக எடுத்து நாங்கள் முட்டையை வந்து அதற்குரிய ப்ரொசீஜர் பண்ணி, விட்ரிஃபிகேஷன் அப்படிங்கிற டெக்னிக் பண்ணி முட்டையை வந்து லிக்விட் நைட்ரஜனில் உறைநிலையில் வைத்து விடுவோம். இதை எத்தனை நாள் உறைநிலையில் வைக்கலாம் இதுக்கு கணக்கு கிடையாது. நீங்கள் எவ்வளவு வருஷம் வேணாலும் உங்களுடைய முட்டையை உறைநிலையில் நாம் வைத்து கொள்ளலாம். நமக்கு எத்தனை முட்டைகள் தேவைப்படும், ஒரு குழந்தை அல்லது இரண்டு குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு முட்டைகள் தேவைப்படும், அதாவது நீங்கள் 8 முட்டைகள் உங்களிடமிருந்து எடுத்தோம் அப்படின்னா அதில் 6 தான் திருப்பி தா பண்ணும்போது உயிரோடு இருக்கும். ஸோ நமக்கு 6 முட்டைகளுடைய சக்ஸஸ் ரேட் வந்து 30% தான், அதாவது 6 முட்டைகள் இருந்ததுன்னா 30 பேர் கர்ப்பமாகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 25 to 30 முட்டைகளாவது இருந்தால்தான் நாம் 2 to 3 டைம் பிற்காலத்தில் ஐவிஎஃப்ஓ இக்ஸியோ சைக்கிள் பண்ணி குழந்தை பண்ணுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் நார்மலாக உங்களுக்கு 2 தடவை எக் ஃப்ரீசிங்க்கு கொடுங்க அப்படின்னு உங்களுக்கு ஆஃபர் கொடுப்போம். எத்தனை முட்டைகள் கிடைத்தது, எத்தனை உறைநிலையில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி உங்கள்கிட்ட டீட்டெயிலாக அதுக்கு விளக்கமும் சொல்லிவிடுவோம். நன்றி, வணக்கம்.